இன்னைக்கு வந்து வாழைப்பழ ரொட்டியோட வந்திருக்கேன். இந்த வாழைப்பழ ரொட்டி செய்யறதுக்கு இதுல ஒரு பிரம்பான டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து ஆல் பர்பஸ் ஃபிளா இருக்குது 2 கப், அல்லடிக்கு 350 கிராம் இருக்கு. இப்ப இதை இந்த செப்பரேட்டான பவுல்ல போடுங்க. இதுல வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருங்க. நான் இதுல வந்து 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இதுல வந்து சீனி இருக்குது 1/8 கப், அல்லடிக்கு 30 கிராம் இருக்குது. இப்ப இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து திருவன தேங்காய்ப்பு இருக்குது 1/3 கப், அல்லடிக்கு 30 கிராம் இருக்கு. இப்ப இதையும் சேருங்க. இப்ப முதல்ல இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சா பிறகு இதுல வந்து தண்ணி இருக்குது 1 கப் தண்ணி, அல்லடிக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணி இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இதை நான் நல்லா குழைச்செடுக்க போறேன். நான் எடுத்த 1 கப் தண்ணி, அல்லாட்டிக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணியில் வந்து 1/2 கப், அல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர் தண்ணி மிஞ்சி இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து 1/2 கப் தண்ணி, அல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர் தண்ணி வந்து தாராளமாக காணும். இப்போ நல்லா பிசைஞ்சிடுங்க. இந்த இருக்கு 2 நிமிஷம் நான் இதை பிசைஞ்சு குழச்சிருக்கேன். இந்த ரொட்டி வந்து உடனே செய்திருக்கலாம், ஆனால் குழச்சி போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுங்கன்னு சொன்னால் இன்னும் டேஸ்டாக இருக்கும். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொட்டியை தூக்கி நான் சரியாக வந்து 20 நிமிஷம் வச்சிருக்கிறேன். இந்த கையுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் பூசியிருக்கிறேன். பூசிட்டு இந்த பிளேட்டுக்கும் நான் கொஞ்சம் எண்ணெய் பூசியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி தட்டி இறங்கோ. இந்த இருக்கு நான் நல்ல மெல்லிசை தட்டி எடுத்திருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் செய்தெடுப்போம். இந்த ரொட்டியை செய்யறதுக்கு நான் இதில் ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இந்த இருக்கு நான் தட்டி வச்ச ரொட்டியை இதில் போடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மாதிரி வேக விடுவோம். இப்போ ஒரு 4 நிமிஷமா வேகி கொண்டிருக்கு. இதை மெட்டை பக்கம் திருப்பி விடுங்க. இப்போ மெட்டை பக்கம் ஒரு 3 இல்லை ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். மெட்டை பக்கம் ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுனா நல்லா வேகிட்டுது. இந்த எப்படி வரைக்கும் அதை இறக்கிடுங்கோ. இதே மாதிரி நான் எல்லா ரொட்டியும் செய்திருக்க போறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வாழைப்பழ ரொட்டி செய்து முடிஞ்சது.